மீடியா வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவர் அன்றே போட்ட உத்தரவு கூட்டமைப்பு முடிப்பொருத்தப்பட்டது உயர்த்த ஞாயிறு தொடர்பான வழக்கு மீண்டும் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடிய வேலன் சுவாமி பயணிகளை வைத்த சம்பவம் சாரதியின் சாமர்த்திய சேனால் தப்பித்த உயிர்கள் தேர்தல் காலத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பதவிகளுக்கு விண்ணப்பம் கோருவது சட்டவிரோதமானது சஜித் சாடல் மீண்டும் இலங்கையில் பதற்றம் கொழும்பு பல்கலைக்கழக மாணவி கொலை சந்தேக நபர் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு டியில் நேரில் மூழ்கி காணவல் போயுள்ள சிறுவன் பதிமூன்றாவது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை சீர்குலைக்க வேண்டாம் ரத்ன தேரரிடம் கோரிய குமார வில்கமா தொடர்பான விரிவான செய்திகளோடு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யக்கூடாது என விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தெரிவித்ததாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வடகிழப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரிய அரியநேத்ரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்து பத்தில் இருந்துதான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என எஃப் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சிவசக்தி ஆனந்தனும் முதலாவதாக முன்வைத்தார்கள் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர்தான் ரெனோவும் இதனை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டோ அதில் நானும் ஒருவர் தேர்தல் முடிந்த பின்னர் தாம் முதன்முதலில் நாடாளுமன்றம் செல்லவில்லை மாராக கிளிநொச்சியிலே இருந்த தமிழ்நீர விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தான் சென்றோம் அதில் அவ்வியக்கத்தின் தலைவர் உள்ளிட்ட பலரும் இருந்தார்கள் அப்போது தமிழ்நிலை விடுதலைப் புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனிடம் இரண்டு விடயத்தை நான் கேட்டிருந்தேன் முதலாவதாக கருணாகுழுவில் இருந்த பாக்ரையிலே உயிரிழந்த புராளிகளை மாபீர்ப் பட்டியலில் சேர்க்க வேண்டும் சம்மதித்தார் இரண்டாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு கட்சியாக பதிவு செய்ய வேண்டும் என கேட்டேன் அப்போது அவர் தெரிவித்தது ஏனெனில் இக்கூட்டமைப்பை பதிவு செய்யக்கூடாது உள்ள நான்கு கட்சிகளுக்கும் தனித்தனியே கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கின்றன அவர்கள் தனித்தனியே செயல்படலாம் தேர்தலுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செல்லலாம் அதனை இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் இதற்காகத்தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நாம் பதிவு செய்யவில்லை இதுதான் வரலாறு இதனை மாற்ற முடியாது இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்தாயிரி தாக்குதல் விவகாரம் தொடர்பில் கைதான பிரதான காவல்துறை பரிசோதகர் தொடர்பான வழக்கு விசாரணை கால்பனை மேல் நீதிமன்றத்தில் இனிவரும் காலங்களில் விசாரணைக்கு எடுப்பதில்லை என கூறி வழக்கு விசாரணை முடிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்த வழக்கு என்று மேல் மேல்நீதிமன்ற நீதிபான் ஜெயராம் டிராக்சி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்படி வழக்கு விசாரணைக்காக கடந்த தவணையில் எடுக்கப்பட்ட வேளை பிரதிபாதி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி கடந்த போது வழக்கினை மட்டக்கிழப்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார் இதற்காக ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குறித்த வழக்கினை மட்டக்கிழப்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட புடையத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் வழக்கினை நெறிப்படுத்திய அரசு சட்டவாதி மாற்றிற்கு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குறித்த வழக்கு மேல் மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட ஆவணங்கள் இன்று மேல் மேல்நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து குறித்த வழக்கு தொடர்பில் மேல் மேல்நீதிமன்றத்தில் இதுவரை நடைபெற்ற விசாரணைகள் யாவையும் முடிவுறுத்த இறுதி தீர்மானம் மன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சம்பவமாக கால்முனை சாய்ந்தமரது பகுதியில் வீடொன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு வெடிப்புகள் குறித்த விசாரணைகளில் பிரதான காவல்துறை பரிசோதகர் அபுபக்கர் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தகுதி இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பிலான சாட்சிகளை மறைத்துமை தொடர்பில் அவரை கைது செய்ததாக கொழும்பு தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருந்தனா் சிசிடி எனப்படும் கொழும்பு குற்றத்தாடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவர் அப்பறை காவல்துறை பொறுப்பு அதிகாரியாக செயற்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது பொங்கல் தினத்தில் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீதான ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பல பிரயோகங்களுக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது போராட்டத்துக்கு தலைமை தாங்கியிருந்த வேலன் சுவாமிகள் மற்றும் சட்டத்தரணி தபராசா வும் யாழ்ப்பாவட்ட மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்திலோ இன்று இந்த முறைப்பாட்டை பதிவு மேலும் தெரிவிக்கையில் தேசிய தாய்ப்பொங்கல் விழாவிற்கு அதிபர் யாழிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த வேளை தேசிய தாய்ப்பொங்கல் விழாவிற்கு எதிராக பேரணியை முன்னெடுத்த குற்றச்சாட்டில் வேலன் சுவாமிகள் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் நாளைய தினம் வேலன் சுவாமிகளை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் வேலன் சுவாமி மற்றும் சட்டத்தண்டி தமராசாவும் யாழ் மாவட்டம் மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று சாரதியின் சாமர்த்திய செயலால் விபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது மதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த பேருந்தே தடுப்பு திடீரென செயலிழந்துள்ளது சுதாகரித்துக் கொண்ட சாரதி பேருந்தை இருந்த மண்பேட்டில் இடித்து நிறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளின் உயிரை காப்பாற்றியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அப்புதலை பெரகலையில் சங்கத்து சாய்பான உள்ள வீதியில் பேருந்து ஓடிக்கொண்டிருந்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்று அரசியலமைப்பு பேவைடியதாகவும்ர்தல் கூடியதாகவும் தேர்தல் ஆணையிற்கு விண்ணப்பம் கோருவது அரசியல் விரோத செயலிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் ரமதாசு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் முஜபர் ரஹ்வான் உள்ளிட்ட வேட்பாளர்களுடன் இணைந்து சா்பமத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இன்று கலந்து கொண்ட போதே அவர் மேற்கொண்டமாறு தெரிவித்துள்ளாா் தேர்தல் ஆணைக்குழுவின் மூன்று உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவர்களது வீடுகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இத்தகைய சூழ்நிலையில் அரசியலமைப்பு பேரவை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அங்கத்தவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோருவது அரசியலமைப்பின் மேலும் செயலாகும் எனவும் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இதை கோருமாறு தான் கேட்டுக் கொண்டதாகவும் இதன்பூலம் தேர்தலை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு மேலும் மேலும் அரசியல் சாதி திட்டங்களில் ஈடுபட்டு தேர்தலை சீர்குலைக்க இது வாய்ப்பாக அமைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் அரசியலமைப்பு பேரவை மக்களின் அறையாண்மையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கே அன்றி மீறுவதற்கு அல்ல எனவும் இந்நேரத்தில் அவ்வகையிலும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு விண்ணப்பங்களை கோருவது அரசியலமைப்பை பெறும் சேனாகும் எனவும் அரசியலமைப்பு பேரவையின் ரகசியம் பெயிடப்படும் என வாக்குறுதி அளித்த மக்களின் ஜனநாயக உரிமைகளை பெறும் அரசியலமைப்பு பேரவையின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அங்கீகரிக்க முடியாது என்பதால் அந்த தீர்மானங்கள் குறித்து மக்களுக்கு வெளிப்படுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளாா் நாட்டு நிர்வாக செயற்பாடுகளில் தவறு செய்பவர்களுக்கு சிவில் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்க நீதித்துறை ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சிவில் வழக்கின் தீர்ப்பு இதற்கு சிறந்த உதாரணமாகும் என்பதனால் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் இவ்வாறான சட்டவிரோத செயல்களை செய்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் இலங்கை துறைமுக அதிகார சபை ஊழியர்களால் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு முன்பாக தற்போது இன்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை எதிர்த்தும் நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி குறித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அத்துடன் அரசாங்கத்தின் வரிக் கொள்கைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா் ஆர்ப்பாட்டத்தின் போது பெருமளவான போலீசார் கடுமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் பிரயோகம் பிரயோக கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கொழும்பு குதிரை பந்தய திடரில் வைத்து கொழும்பு பல்கலைக்கழக மாணவியை கொலை செய்த சந்தைக நபரின் விளக்குமறியில் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் என்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் முன்னெடுக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்படி நபரை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தகுதி கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான கூடத்தில் கல்வி கற்கும் மாணவி ஆட்டுமரான பல்கலைக்கழக மாணவனால் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மரதங்கனி மாமுனை பிரதேசத்தில் கடலில் நேரடம் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து பேருடைய சிறுவனை இவ்வாறு காணாமல் போயுள்ளாா் நீராட சென்ற மூவரில் ஒரு சிறுவர் மட்டுமே காணாமல் போயுள்ள நிலையில் மற்றொரு சிறுவர் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்ட பருத்துத்துறை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காணாமல் போன சிறுவனை போலீசார் கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை சீர்குலைத்து நாட்டைத் தொடர்ந்தும் அளிக்க வேண்டாம் என ஆஸ்திரேலிய ரத்னதீரரிடம் கோரிக்கை விடுப்பதாக நவலங்கா சுதந்திரக் கட்சியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் குமார குமாரபில்கம தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அண்மையில் நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டில் கருத்து வெளியிடும்போது அவர் இதனை கூறியுள்ளாா் ஆஸ்திரேலிய ரத்னதீரர் உள்ளிட்ட தரப்பினரின் தவறான ஆலோசனைகள் மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ அரசின் முரட்டுத்தனமான கொள்கையை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாகவே நாட்டு மக்களுக்கு தற்போது சாப்பிடவும் இல்லாமல் இருக்கிறது இந்நிலையில் தற்போது பதிமூன்றாவது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை சீர்குலைத்தால் நாடு அழிவின் விளிவுக்கு செல்வதை தவிர்க்க முடியாது அரசியல் நோக்கங்களுக்காக நாட்டை அழிவுகள் தள்ள முடியாது இனங்களுக்கு இடையில் சக வாழ்வை ஏற்படுத்துவது இந்த சந்தர்ப்பத்தில் அத்தியாவசியமான விடயமாகும் ரத்ன தீரரை நாங்கள் மதிக்கின்றோம் எனினும் உங்களை போன்றவர்கள் காரணமாக தற்போது நாட்டில் சாப்பிடவும் எதுவும் இல்லை பசலை தடை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட நிலைமையினால் போஷாக்கின்மை அதிகரித்துள்ளது அன்று நீங்கள் எந்த கடுமையான தீர்மானங்களின் காரணமாக நாடு தற்போது பாதிப்பை அனுபவித்து வருகின்றது இதனால் இனங்களுக்கிடையில் சுகவாழ்வு ஏற்படுத்தும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த பெரும்பான்மையானவர்கள் விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் இதனால் அதனை நடைமுறைப்படுத்துவது ஜனாதிபதியின் கடமை இதன் மூலமே அவது இனங்களுக்கிடையில் ஒற்றுமை இருக்கின்றது என்பதை உலகத்திற்கு காண்பிக்க முடியும் பதிமூன்றாவது திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஏழு ஆண்டுகள் கடந்துள்ளன இதனை நடைமுறைப்படுத்துகின்றோமா இல்லையா என்பதை சர்வதேசம் அவதானித்துக் கொண்டிருக்கிறது எனவும் குமார் வேல்கவ மேலும் தெரிவித்துள்ளாா்